மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்தியதாக நிர்மலா தேவி மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நீதிமன்ற செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது வந்து அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் வந்து உதவி பேராசிரியராக இருந்தவர் நிர்மலா தேவி, இவர் வந்து மாணவிகளை வந்து தவறான பாலியல் ரீதியான இதுக்கு அழைத்ததாக வாட்ஸ்அப் பரவியது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக நிர்மலா தேவி மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் வந்து ஆராய்ச்சி மன கருப்புசாமி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கானது இன்று விருதுநகர் மாவட்ட நீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள விருதுநகர் மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கிற்காக பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மன கருப்புசாமி ஆகியோர் ஆஜராகினர். ஆனால் நிர்மலா தேவி ஆஜராகவில்லை. தகவல்கள், அவர் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. எனவே வழக்கில் தீர்ப்பு வழங்கும் பொழுது மூன்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பானது வருகிற 29 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து உச்சபட்சமாக 7 முதல் 10 வரை தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பேராசிரியர் நிர்மலா தேவி உடல்நிலை குறைவாக ஏற்பட்டுள்ளதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்பு இதுபோன்று வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும் பொழுது நீதிமன்ற வளாகத்தில் மயங்கி விழுந்தும் மொட்டை அடித்தும் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து இந்த வழக்கின் விவரம் என்னவென்றால், அதாவது வந்து கடந்த 2018 பேராசிரியர் நிர்மலா தேவி வந்து தனிப்பட்ட முறையில் பல்வேறு நபர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு வந்து அந்த கல்லூரி சார்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஏதாவது விசை நடக்க வேண்டும் என்றால் இவர் சென்று அந்த வேலையை முடித்து வந்துள்ளார். அப்பொழுது அங்குள்ள பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மன கருப்புசாமி ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தவறான பழக்கத்தில் முடிந்துள்ளது. இந்த சூழலில் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவிகளை ஏன் இது போன்ற பாலியல் ரீதியான இலக்கு ஈடுபடக்கூடாது என்று இந்த மாணவிகளிடம் இந்த நிர்மலா தேவி வந்து ஆசை வார்த்தை கூறி பல முறை அழைத்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ஒரு மாணவி அவருடைய பேச்சை ஆடியோ ரெக்கார்ட் செய்து பொது வெளியில் வெளியிட்டார். இதன் அடிப்படையில் அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் கடந்த 2018 வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. அந்த மாதர் சங்கங்கள், டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட அமைப்புகள் பெரும் பிரச்சனை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. மேலும் வந்து இந்த வழக்கில் வந்து உயர் அதிகாரிகள் மற்றும் வந்து கவர்னர் அலுவலகம் வரை தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் பரப்பப்பட்டது. எனவே இந்த வழக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதை தொடர்ந்து வந்து ஓய்வு பெற்ற ஐஎஸ் ஐயர் சந்தானம் தலைமையில் வந்து ஒரு குழுவும் தனியாக அமைக்கப்பட்டது. விசாரணையும் சென்று கொண்டிருந்த சூழலில் ரெண்டு குற்றப்பத்திரிகள் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் வந்து 1000 குற்றப்பத்திரிகள், 80 சாட்சிகள், மாணவிகளுடைய ரகசிய சாட்சிகள் உட்பட 80 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ள சூழலில் வழக்கம் நிர்மலா தேவி வந்து இன்று நேரில் ஆஜராகாத சூழலில் இந்த வழக்கு வந்து வருகிற 29 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி கருணாகரன்.